காமாத்தியரே, சாம்ராஜ்யம் இதோ இந்த படகை போன்றதாகும். அதற்குள் அநேக ஓட்டைகள் இருக்கும். அது அரசன் மற்றும் ஆட்சி இரண்டையுமே மூழ்கடித்துவிடும். இந்த ஓட்டைகள் என்னுடைய எதிரிகளாகும். அவைகள் எனக்கும் என்னுடைய ஆட்சிக்கும் தீங்கு விளைவிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய சிம்மாசனத்திற்கு ஆபத்து ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அந்த செல்யூகஸ் தோற்று போய்விட்டான். நான் செல்யூகஸ், என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். என் சகோதரன் என்னுடைய அந்த அழகு சிலையை உடைத்தான் அல்லவா? அதற்கான தண்டனை கிடைத்துவிட்டது. அந்த விவசாயி என்னை எதிர்த்தான், அவனுக்கு மரண தண்டனையும் கிடைத்தது. பிறகு அந்த அடிமை மூரா, அவள் எப்போதும் என் காலடியில் தான் கிடப்பாள். நான் நினைத்தேன் என்றால் ஒரு நொடியில் அவளை அழித்து விடுவேன். இருந்தாலும் ஒரு விஷயம் இன்னும் நமக்கு தெரியவில்லை. என் அன்பு சகோதரியின் மீது தாக்குதல் தொடுத்தது யார் என்று இதுவரை தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள் மகாராஜா, சீக்கிரமே அதை கண்டுபிடித்து விடுகிறேன். இதோ பாருங்கள், இதில் எத்தனை ஓட்டைகள் இருந்தனவோ அனைத்தையும் அடைத்து விட்டேன். அது மட்டுமல்ல, இதில் இருந்த தண்ணீரையும் வெளியேற்றிவிட்டேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த ராஜ்யத்திற்கு எதிராக இருக்கும் அனைத்து விஷயங்களையும் இந்த மகா மாத்தியர் நிச்சயம் எதிர்கொள்வான் மகாராஜா. எப்படிப்பட்ட காரியமானாலும் அதை இந்த மகா மாத்தியன் முடிக்காமல் விடமாட்டான். என் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மேல் எனக்கு முழுமையாக நம்பிக்கை வந்துவிட்டது. உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் முழுமையாக முடித்து விட்டீர்கள். இப்போதும் அந்த படகில் இன்னும் ஒரு ஓட்டை இருக்கிறது. அதே போல மறைந்திருக்கும் எதிரி எப்படியாவது எனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு எதிரி உங்களது மூக்கிற்கு கீழேதான் இருக்கிறார். எந்த சிகையை நீ இன்று அவமதித்திருக்கின்றாயோ, நான் அதே சிகையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உன்னுடைய இந்த நந்த வம்சத்தையே முழுமையாக அழித்து விடுவேன். தனானந்தா, உன்னை இந்த சிம்மாசனத்தில் இருந்து ஒரே அடியாக இறக்கிவிட்டு அங்கு ஒரு தகுதியானவனை நான் அமர வைப்பேன். விஷ்ணு குப்த சாணக்கியன். ஆ மகாமாத்தியரே, அவனேதான் சாணக்கியன். அவனேதான் அந்த திறந்திருக்கும் ஓட்டை. நீங்கள் இதுவரையில் அதை அடைக்கவே இல்லை. ஏனென்றால் அது உங்கள் கவனத்தில் இல்லை. இப்போது பார்த்து விட்டேன். இனி அதிக நாள் தப்பிக்க முடியாது மகாராஜா. சத்தியம் செய்து சொல்கிறேன், இந்த பூமி ஆகாயம் அவன் எங்கு மறைந்திருந்தாலும் சரி, நான் அவனை கண்டுபிடித்து விடுவேன். மகாராஜா, அரசகுமாரி துர்த்ராவை அரண்மனைக்குள் முகம் தெரியாதவர்கள் பூட்டி வைத்திருக்கிறார்கள். எவரும் அங்கிருந்து நகரக்கூடாது. எந்த கதவையும் திறந்துவிடக்கூடாது. எந்த வகையான தவறான செய்தியும் எனக்கு வரக்கூடாது. உங்கள் கட்டளைப்படியே மகாராஜா.
தெரிந்திரு சந்திரகுப்தா. நடக்கும் இந்த போட்டியில் எப்படியாவது நீ அவனை வென்றுவிட வேண்டும். வெற்றி வீரனாகத்தான் நீ வெளியே வர வேண்டும். எழுந்திரு. சந்திரகுப்தா, சற்று என்னை பார். என்னை பார் சந்திரகுப்தா. நான் உன்னிடம் கூறினேனே, அதை நினைவில் கொள். புத்திசாலித்தனம் எப்போதும் உடல் வலிமையை விட மிகவும் உயர்ந்தது. மகாராஜா தனானந்தன் வாழ்க. திடீரென்று ஆச்சாரியார் எங்கு சென்று விட்டார்? வாழ்க! வாழ்க! வாழ்க!
வாழ்க! வாழ்க! வாழ்க! நீங்களா? நீங்கள் எப்படி இங்கே? நீ ஒரு விஷயத்தை மறந்து விட்டாய் சந்திரகுப்தா. இந்த பூமிதான் என்னுடைய தாய். தன் தாயினுடைய முந்தானையில் இருக்கும் ஒவ்வொரு இழையும் மகனுக்கு நன்றாக தெரியும். எனக்கு இங்கிருக்கும் அனைத்து ரகசிய வழிகளும் தெரியும். என்ன? பாரதத்தை உருவாக்க நினைப்பவர்களுக்கு இங்கிருக்கும் வழிகளை பற்றி தெரிந்திருக்கும். அது போகட்டும். இந்த படத்தை தாங்கள் எதற்காக என்னை திருட வைத்தீர்கள்? நீங்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூறியிருக்கலாமே, அதாவது பெப்ளிவானிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை கூறியிருக்கலாமே. இதோ பாருங்கள், இந்த வரைபடம் எதற்கும் உதவாது. ஏனென்றால் இதில் எதுவுமே இல்லை. நான் பிப்ளிவான் செல்ல வழியும் இல்லை. சக்கரவர்த்தி ஆவதற்கு கண் பார்வை மட்டுமல்ல, உயர்ந்த கண்ணோட்டமும் தேவை. ஆனால் இப்போது உன்னிடம் வெறும் பார்வை மட்டும்தான் உள்ளது. ஆனால் பரவாயில்லை, சீக்கிரமே உன்னுடைய கண்ணோட்டமும் மாறிவிடும். இந்த வரைபடத்தில் உன்னை பிப்ளிவானுக்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்து விவரங்களும் அடங்கியுள்ளன. அவ்வாறு இருப்பினும் விவரங்கள் வெளிப்படையாக அல்ல, ரகசியமாக உள்ளன. தனானந்தன் இதை ரகசியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் நிச்சயமாக ரகசிய மொழியில்தான் எழுதியிருப்பான். நான் இதை நன்றாக படித்துவிட்டேன் ஆச்சாரியரே, இதில் எதுவுமே இல்லை. நம்மால் நம் மூக்கை ஏன் காண முடியவில்லை என்று யோசித்திருக்கிறாயா? ஏனென்றால் நம் மூக்கு சரியாக நம் கண்களுக்கு மத்தியில் உள்ளது. அதை காண வேண்டுமென்றால் நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நம் கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். அக்னியை எரிய விடு. என்ன? உங்கள் கட்டளைப்படியே ஞானத்தின் கங்கையை செய்துவிட்டேன். இந்த வரைபடமும் வெப்பமூட்டிய பிறகுதான் நன்றாக தெரியும். இதோ பார், ரகசிய தகவல்களை மறைமுகமாக அனுப்பும் பழங்கால முறை. இதற்கு விசேஷமான மையை பயன்படுத்துவார்கள். எழுதி முடித்த சிறிது நேரத்திற்கு பிறகு அவை முழுமையாக மறைந்துவிடும். அதன் பிறகு வெப்பமூட்டி பார்த்தால் அது கண்களுக்கு தெரியும். இதில் என்ன எழுதியிருக்கிறது? இந்த வரைபடத்தில் ஒரு விடுகதை எழுதப்பட்டுள்ளது. சந்திரன் நிறைந்த ஒரு இரவில் சூரியன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். அனைத்து இடமும் இருளாக இருக்கையில் ஒரு இடம் மட்டும் ஒளியுடன் இருக்கிறது. ஒளியின் இந்த விளையாட்டில் குழம்பி போய் பயணம் செய்பவர்கள் பாதை மாறிவிடுவார்கள். ஆனால் அங்கு இருக்கும் ஒரு ஒளியானது சரியான மார்க்கத்தை காட்டிவிடும்.
இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? சந்திரன் இரவிலும் சூரியன் பகலிலும் ஜொலிக்கிறான், ஆனால் இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்திலிருந்து வருகிறது. இவ்வாறு நடக்கவே முடியாது. காலையில் ஒளிக்கும் கதிரவனின் ஒளி அனைத்தையும் மாற்றிவிடுகிறது. இது என்ன உளறலாக உள்ளது? நீங்களே சற்று பிரமித்து விட்டீர்கள். நீங்களும் சற்று பாருங்கள். இதில் எழுதியுள்ளதைத்தான் நான் இப்போது உன்னிடம் படித்து கூறினேன். இந்த விடுகதைக்கான பதில் நீ பீப்ளிவானுக்கு சென்றால்தான் கிடைக்கும். இவை உங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் ஏன் என்னிடம் கூறவில்லை? லட்சியத்தை அடைய நீங்கள் ஏன் காத்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் சில நேரங்களில் பயணமானது லட்சியத்தை விட அதிக முக்கியமானதாக இருக்கும் சந்திரகுப்தா. உன்னுடைய பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். தைரியமாக செல். ஆனால் நீ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உன் லட்சியத்தை அடையும் அவசரத்தில் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து விடாதே. அந்த பாதை பாதுகாப்பானதல்ல. அங்கு நரபட்சிணி விலங்குகள் இருக்க வாய்ப்புண்டு. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, நில்லுங்கள். வெற்றியுடன் திரும்பி வா சந்திரகுப்தா. மாட்டிக்கொண்டாயா சந்திரகுப்தா? ஒரு புறம் இந்த குழப்பத்திற்கு விடுகதை, மறுபுறம் இந்த முடியை அவிழ்த்து விட்ட பிராமணர், இன்னொரு புறம் அந்த மகாராஜா தனானந்தன். பீப்ளிவானின் வரைபடம் தனானந்தனின் புத்தக ஆலயத்தில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தனானந்தன் விரும்புவது ஒன்றுதான், யாரும் பீப்ளிவானுக்கு செல்லக்கூடாது, அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் கூடாது. அவனுக்கு ஒரே ஒரு உத்தேசம்தான் உள்ளது. பீப்ளிவானின் அடையாளத்தையே இந்த பூமியிலிருந்தும் மக்களின் மனதிலிருந்தும் நீக்கிவிட வேண்டும் என்பது. அவன் பாரதத்தின் வரைபடத்திலிருந்து பீப்ளிவனை அகற்றிவிட்டான், எந்த சின்னமும் இல்லாமல் போய்விட்டால் பீப்ளிவனுக்கு எவரால் செல்ல இயலும்? நீ பீப்ளிவனுக்கு செல்ல வேண்டுமென்றால் சந்திரகுப்தா, அந்த புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வரைபடத்தை திருட வேண்டியது மிகவும் அவசியம். அந்த அடிமையின் விஷயத்தில் ஏதாவது செய்தாக வேண்டும். ஏதாவது யுக்தி கலை என்று கற்றுக்கொண்டு அவனை அழித்துவிட வேண்டும். இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடுங்கள். இதை உண்பது உடலுக்கு நல்லது. எனக்கு இப்பொழுது ஏதோ சத்தம் கேட்கிறது. இந்த அடிமை இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறான்? இவன் நேற்று அண்ணனிடம் விடுமுறை தானே கேட்டான். விடுமுறை காலத்தில் படித்து பெரிய வித்வான் ஆகி விடுவான். அதற்காக தான் விடுமுறை கேட்டிருக்கிறான் அரசகுமாரி. மிக்க நன்றி அரசகுமாரி துர்தரா. நானே வெகு நேரமாக பசியோடு இருந்தேன். முழு இரவையும் ஆப்பிள் தின்று கழித்துக்கொள். அரசகுமாரி, கதவை திறந்து விடுங்கள். அரசகுமாரி, இரவு முழுவதும் படுத்துக் கொண்டிரு, வித்வானாகிவிடு, ஞானத்தின் கடலில் மூழ்கிவிடு அடிமையே. முழு விடுமுறையையும் இவன் இங்குதான் கழிப்பான்.
கதவை திறக்க கூடாது. ஒவ்வொரு முறையும் இந்த அரசகுமாரி என் வழியில் குறுக்கே வந்து கொண்டே இருக்கிறார். நான் எப்படி வழியில் செல்வது? பிப்ளிவானின் சின்னம். அப்போது இதுதான் தொலைந்து போன பிப்ளிவானின் வரைபடமா? பிப்ளிவானை அடைய வழி கிடைத்துவிட்டது. சில சமயம் பூனை குறுக்கே சென்றால் காரியம் கெட்டுவிடும் என்பார்கள். மிக்க நன்றி அரசகுமாரி துர்தரா. இது அந்த அடிமையின் குரல் தான். அவனுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கிறது. எனக்கு என்ன கவலை? அரசகுமாரி இப்பொழுது அவன் மகாராஜாவோடு அன்பாக இருக்கிறான். இது அவருக்கு தெரிந்தால் பிறகு விஷயம் பெரிதாகிவிடும். அடிமையே, 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 இங்கு இருக்கிறேன். நீங்கள் என்னை தானே தேடுகிறீர்கள் அரசகுமாரி? இரவு முழுவதும் இங்கேயே இருங்கள். எப்படி இருந்தீர்கள் என்று பிறகு என்னிடம் கூறுங்கள். உறக்கம் வரவில்லை என்றால் நீங்கள் படிப்பதற்கு நிறைய புத்தகங்கள் அங்கு இருக்கின்றன. அடிமையே, நீ செய்வது சரியில்லை. கதவை திற. இன்று சிவராத்திரி. அடிமையே, உனக்கு தண்டனை அளிப்பேன் என்று நான் கூறியிருந்தேன். ஆனால் உன்னுடைய இந்த வெற்றி எனக்கு சந்தோஷத்தை அளித்துவிட்டது. உன்னுடைய இந்த வெற்றியால் என் தலை மட்டும் உயர்த்தப்படவில்லை, அத்துடன் செல்யூக்கஸ் இருக்க வேண்டிய இடத்தையும் அவனுக்கு காட்டிவிட்டது. நான் வெற்றி பெற வேண்டியவன் தான் மகாராஜா. விஷயம் இப்போது வெற்றி தோல்விக்கானது அல்ல. இது மகாராஜாவின் மான மரியாதைக்கான பிரச்சனை. நான் இங்கு இருக்கும் வரையில் மகாராஜாவின் மரியாதையானது பெருகிக் கொண்டே இருக்கும். உத்தமம். இதுதான் எப்போதும் நம் இருவருக்கும் நடுவில் உள்ள அந்த பேதம். இன்று அதற்கு முடிவு கட்டுகிறேன். தடைகள். செல்யூக்கஸ் உன்னிடம் வைரத்தை திருடும் காரியத்தை அளித்தான். ஆனால் உன்னால் அதை என்னிடம் கூற முடியவில்லை. ஏனால் என்னை வந்து சந்திப்பதற்கு உனக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை. அதனால்தான் உனக்கு இந்த கங்கணத்தை பரிசாக அளிக்கின்றேன். இதை நீ தரித்து கொண்ட பிறகு மகாராஜா தனானந்தனை நீ எப்போது வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நீ இப்போது நினைவில் கொள். இந்த கங்கணத்தின் மூலம் நீ எந்த வேளையிலும் என்னை தாராளமாக வந்து சந்திக்கலாம். இனிமேல் உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த பாதுகாவலரும் எந்தவித தடைகளும் இருக்காது.
உங்கள் பெருந்தன்மையை என்னவென்று கூறுவது? நன்றி மகாராஜா. மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! இந்த போட்டிக்கு முன்பாக சிலர் ஒரு வகையாக இருந்தார்கள். இந்த போட்டியில் நீ நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது என்று அவர்கள் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நீ என்னுடைய புரிதலை, என்னுடைய நம்பிக்கையை உண்மை என்று நிரூபித்து விட்டாய். உனக்கு இந்த பரிசை தவிர இன்னும் வேறு ஏதாவது வேண்டும் என்றால் நீ சங்கோஜமின்றி கேட்கலாம். நான் கேட்பதெல்லாம் தாங்கள் கருணை வைத்து சிறிது நாட்கள் எனக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். ஏனென்றால் சில காரியங்களை நான் முடிக்க வேண்டும். அதை முடிப்பது மிகவும் முக்கியமானதாகும். காரியங்கள், விடுமுறை. அது சரி, அந்த முக்கியமான காரியம் என்னை என்னுடைய சிம்மாசனத்திலிருந்து நீ இறக்கிவிட நினைப்பதா? அல்லது எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்று எனக்கு கத்துக் கொடுக்க நினைக்கிறாயா? நீ என்னிடமிருந்து என் சிம்மாசனத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அல்லது என் சிம்மாசனத்திலிருந்து என்னை தள்ளிவிட நினைக்கிறாயா? இல்லை, உங்களுடைய சேனைகளை பற்றி நான் கடவுள் கூட நினைத்தது கிடையாது. நீ அந்த கனவை நிச்சயம் காண முடியாது, ஏனென்றால் அதற்கு நீ உயிருடன் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நீ ஒரு முட்டாள் அல்லவே? சந்தேகமின்றி மகாராஜா, ஒருவன் முட்டாளாகத்தான் உள்ளான். உங்களது இடத்தை அடைய விரும்புபவன் நிச்சயமாக முட்டாள்தான். இந்த மகதத்தின் கடவுள் நீங்கள். அதை யார் அடைய முடியும்? உத்தமம், நீ செல்லலாம். உனது காரியத்தை செய்து முடித்து விட்டு வா, சந்திரகுப்தா.